கோவையில் முதல் முறையாக ஜெம் அறக்கட்டளை சார்பில் மகளிருக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி. 3000-க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. ஜெம் மருத்துவமனையின் லாப நோக்கற்ற அமைப்பான ஜெம் அறக்கட்டளை கோயம்புத்தூர் மகளிர் மாரத்தான் போட்டியின் முதல் பதிப்பை இன்று வவுசி மைதானத்தில் இரவு ஓட்டமாக நடைபெற்றது. இது தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரம் பெற்றது மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க நிதி திரட்டும் முயற்சியாக இந்த போட்டி நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சி பழனிவேலு அவர்களால் நிறுவப்பட்ட ஜெம் அறக்கட்டளை கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவ முகாம்கள், ஏழை எளிய மக்களுக்கு இலவச அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் போன்றவற்றின் மூலம் சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறது. ரோட்டரி கிளப் மற்றும் மெட்ரோபோலிஸ் அமைப்பின் மூலம் 100 நோயாளிகளுக்கு சுமார் 3 கோடி மதிப்பிலான அறுவை சிகிச்சைகள் ஜெம் மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டது. மகளிருக்கான மாரத்தான் போட்டி மாலை 7 மணிக்கு வவுசி மைதானத்தில் தொடங்கி அதே இடத்தில் முடிவடைந்தது. 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் மற்றும் 21 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடைபெற்றது. நிகழ்விற்கு 3500-க்கும் மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளனர். இது மிகப்பெரிய பங்கேற்புகளில் ஒன்றாகும். ஆர்டிஓ அலுவலக சாலை 3 கிலோமீட்டர், ரேஸ்கோஸ் வழியாக 5 கிலோமீட்டர், ரேஸ்கோஸ் வழியாக திருச்சி சாலை மேம்பாலம் 10 கிலோமீட்டர் வழித்தடமாக உள்ளது. ஓட்டப்பத்திய வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறை மற்றும் அமைப்பாளர்கள் உதவி செய்துள்ளனர். ஓட்டப்பந்தய வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கான கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ஓட்டத்திற்கு பிறகு நடைபெற்றது. ஜெம் அறக்கட்டளையானது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சுய மேம்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்தது. மேலும் பகல் இரவு என எந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் நடமான ஒரு பாதுகாப்பான நகரத்தை உருவாக்குவது இதன் நோக்கமாக கொண்டது. ஜெம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஜெம் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய முதல் முறையான கோயம்புத்தூர் விமென்ஸ் மாரத்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இங்கே விஓசி கிரவுண்ட்ஸில். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, இது கோயம்புத்தூரோட ஃபர்ஸ்ட் விமென் மாரத்தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நைட் மாரத்தான். ஸோ நைட்டில் ஒரு 3000 விமனை வச்சு நாம் ரன் பண்ண முடியும் அப்படின்னா கோயம்புத்தூர் எவ்வளோ ஒரு சேஃப் சிட்டின்றதுக்கான முன்னோட்டம் தான் இது. அதற்கு இன்றைக்கி இந்த ஜெம் ஃபவுண்டேஷனோட இனிஷியேட்டிவ், அதாவது ஜெம் ஃபவுண்டேஷன் ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் டு ட்ரீட் கேன்சர் பேஷண்ட்ஸ், 20 வருஷமாக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், அதுக்கு ஃபண்ட் ரைஸ் இனிஷியேட்டிவாக இங்கே நடத்திட்டுருக்கோம். பட் அதுக்கு இன்றைக்கி ஒரு 3500 விமன் இன்றைக்கி இந்த கோயம்புத்தூரில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அட் திஸ் டைம் நடந்துக்கிட்டு இருக்கு 10 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ், 2.5 வயசில் ஆரம்பித்து 97 வயசு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இது ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு புது மாதிரியான இது. வெறும் ரன் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட வந்து என்டர்டெயின் பண்ண முடியும். குடும்பம் வந்து லேடியை ஆதரிச்சு நீ ஓடிட்டு வா, நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் இங்கே ஒரு 5000 ஹஸ்பண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் தான் இன்றைக்கி இந்த கார்னிவல் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இது வில் பி இயர்லி அஃபேர், இது தொடர்ந்து நடக்கும். அதுக்கு ஆதரவாக இருந்த நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட், கோயம்புத்தூர் கார்பரேஷன், ஆல் தி யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ரன்னர்ஸ் கிளப்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சிஆர்பிஎஃப், ஆர்மி, என்சிசி, இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். ஸோ அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ. இந்த மாரத்தானில் எத்தனை பேர் கலந்துருக்குறாங்க? 3500 பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, ரன்னா 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், ஒரு 21 கிலோமீட்டர் இன்வைட் ஒன்லி ரன் இன்னைக்கு காலையிலேயே நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அது இப்போ நடக்கலை, ஏன்னா நைட்டில் 21 ஓடுறது சயின்டிஃபிக்கலி கரெக்டும் கிடையாது, ப்ளஸ் இந்நேரத்தில் அது இட்ஸ் மச் லாங்கர் ரன். ஸோ அது காலையில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ 4 ரன், பட் இப்போ 3, 5, and 10 நடந்துகிட்டு இருக்கு. சரிங்க, 3 லேக்ஸ் ஒர்த் ப்ரைஸஸ், இவங்க வின்னர்ஸ்க்கு எல்லாம் சேர்ந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி, இது ஒன்னொன்றுலையுமே ஏஜ் குரூப் படி அது கேட்டகரிஸ் இருக்கு, அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸஸ் வழங்கப்படும். அதாங்க, நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. ஆரம்பத்தில் கூட எல்லாரும் சொன்னாங்க, என்னங்க லேடிஸ் மட்டும்னாலே கம்மியாக கூட்டம், அதுக்கு மேலே நைட்டில் கொண்டு போய் வைக்கிறீங்க, அதுக்கு மேலே சாட்டர்டே வைக்கிறீங்க, குடும்பத்தில் விட்டு வருவாங்க நாங்கள் லேடிஸ். நாங்கள் எங்களுக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, பட் சர்ப்ரைசிங்லி நாங்கள் எதிர்பார்த்த நம்பர், இன்ஃபேக்ட் எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே பெரிய மாரத்தான் கோயம்புத்தூர் மாரத்தான், அதிலே 1800 விமன் தான் ஓடினாங்க. இன்றைக்கி இங்கே 3500 விமன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா வரவேற்பு எப்படின்னு நீங்களே பார்த்து வரப்பே, எங்கள் இது அவங்கக்கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் தூண்டி விட்ருக்கோம் நாங்கள், அவ்வளோதான்.
அந்த பையன் நம்ம சொல்லுவாங்க.